ஆன்மீக தகவல் நேயர்களுக்கு வணக்கம். பூஜை அறையில் வைக்க வேண்டிய மற்றும் வைக்கக்கூடாத சுவாமி படங்கள், சுவாமி படம் வைக்கும் முறை, பூஜை அறை பராமரிப்பு ஆகியவற்றை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாம் வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தாலும் நாம் வசிக்கும் இடத்தில் நம்மை காக்கும் தெய்வத்திற்கென்று தனியாக ஒரு இடம் ஒதுக்க வேண்டும். தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெற முடியும். சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும். ஆனால் வாடகை வீடுகளில், சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறை அமைக்க வாய்ப்பு இருக்காது. சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பார்கள். பூஜை அறை எப்படி இருந்தாலும் எந்தெந்த சுவாமி படங்களை வீட்டில் வைக்க வேண்டும், பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் பல சந்தேகங்கள் இருக்கும். அப்படிப்பட்ட சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். பூஜை அறை அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கும் இடம் சிறியதோ அல்லது பெரியதோ, ஆனால் அந்த இடம் சுத்தமானதாக, நறுமணம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். சுவாமி படங்களை கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும். தட்சிணாமூர்த்தி, நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும். ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும். அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலை பெற்று இருக்கும் என நினைக்க கூடாது. அந்த தெய்வத்திற்குரிய மந்திரம் பதிகங்களை தொடர்ந்து பாராயணம் செய்து கொண்டே இருந்தால் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்டு அந்த தெய்வ படத்திற்கு உரு ஏறி அந்த தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும். உரு ஏற திரு ஏறும் என்பதும் சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவதைப் போலவே இருப்பதற்கும் இதுதான் காரணம். அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல் சுவாமி படங்களை வைக்கவோ, ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதோ கூடாது. வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக தெரியும்படி சுவாமி படங்களை வைக்க வேண்டும். வீட்டில் கட்டாயம் வைக்க வேண்டிய சுவாமி படங்களை பற்றி பார்க்கலாம். புதிதாக வீட்டிற்கு குடியேற போகிறோம், வீட்டில் கிரக பிரவேசம் செய்ய போகிறோம் என்று கேட்டால் கடைகளில் ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும் படம் ஒன்றை கொடுப்பார்கள். இதில் நடுவில் விநாயகர், இரு பக்கங்களில் சரஸ்வதி மற்றும் லக்ஷ்மி, அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள், மற்றொரு புறம் முருகப்பெருமான் இருப்பது போல் இருக்கும். இந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும். விநாயகர் வினைகளையும் தடைகளையும் விளக்குபவர். சரஸ்வதி தேவி அறிவு, ஞானம், கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை கொடுப்பவர். மகாலட்சுமி செல்வ வளங்களை கொடுக்கக்கூடியவள். திருப்பதி பெருமாள் குடும்ப ஒற்றுமையை தரக்கூடியவர். மகிழ்ச்சி செல்வத்திற்கும் உயர்விற்கும் காரணமாக இருக்கக்கூடியவர். கையில் வேலுடன் இருக்கும் முருகப்பெருமான் நமக்கு எந்த பிரச்சனை என்றாலும் யாமிருக்க பயமேன் என ஓடி வந்து அருள் செய்து வெற்றிகளை தரக்கூடியவர். இவை அத்தனை நலன்களும் ஒன்று சேர கிடைக்கச் செய்யும் இந்த சுவாமி படத்தை வீட்டில் வைத்து வணங்குவது சிறப்பானது. எந்த தெய்வத்தின் படம் வீட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் குலதெய்வத்தின் படம் நிச்சயம் வீட்டில் இருக்க வேண்டும். குலதெய்வத்தின் படத்திற்கு தினமும் பூ போட்டு, கற்பூரம் காட்டி, ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபடுவது குடும்ப நலனை சிறக்க செய்யும். தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி, பால திரிபுர சுந்தரி, அஷ்டலக்ஷ்மி மற்றும் லலிதாம்பாள் ஆகிய அம்பிகை படங்களும் வைத்து வழிபடலாம். சிவன், பார்வதி, விநாயகர், முருகர் உள்ள படம் ஒன்றை கிழக்கு பார்த்து மாட்டி வைத்தால் அது வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை நீக்கும். வீட்டில் வைக்கக்கூடாத சுவாமி படங்களை பற்றி பார்க்கலாம். சுவாமி படங்களில் சனீஸ்வர பகவானின் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. நவகிரகங்களின் படங்களை பூஜை அறையில் வைத்து எப்பொழுதும் பூஜை செய்யக்கூடாது. நடராஜரின் உருவப்படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது. கடவுளின் உருவமானது மிகவும் ஏழ்மையாக இருந்தால், அதாவது மொட்டை அல்லது கோவணம் கட்டிய நிலையில் உள்ள முருகப்பெருமானின் படத்தை வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடாது. கோபமாக இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. தலைக்கு மேல் வேல் இருக்கும் முருகனின் படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. ருத்ர தாண்டவமாடும் உருவம், கொடூர பார்வை உள்ள சுவாமி படங்களை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. வீட்டில் உடைந்த சிலைகள், சிதைந்த சுவாமி சிலைகள், கிழிந்த உருவ படங்கள் போன்றவற்றை வீட்டில் வைத்து பூஜை செய்யக்கூடாது. நவகிரகங்களின் படங்களை வீடுகளில் வைத்து வழிபடக்கூடாது. நவகிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்திற்குரிய தெய்வத்தை வழிபட்டு வரலாம். நம் முன்னோர்கள் வைத்து வழிபட்ட படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நாமும் வழிபட பயன்படுத்த வேண்டும். சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது. இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களுடன் சேர்த்தோ வைக்கக்கூடாது. சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும். தினமும் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனைகள் செய்து நைவேத்தியம் படைத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும்.
எந்திரங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம். ஆனால் அந்த எந்திரத்தில் அடைக்கப்பட்ட தெய்வத்திற்கு எவ்வளவுதான் தினமும் மந்திர ஜபம் செய்து வழிபட்டு வந்தாலும் 12 ஆண்டுகள் மட்டுமே சக்தி இருக்கும். அதற்கு பிறகு அது சாதாரண தகடாக மாறிவிடும். அப்படி மாறிய பிறகு ஏதாவது துர்சக்தி வீட்டில் இருந்தால் அதை ஈர்த்து வைத்துக் கொள்ளும். நல்ல சக்தியை பூஜை செய்வதற்கு பதிலாக துர்சக்தியை பூஜை செய்யும் நிலை ஏற்பட்டுவிடும். இதனால் முடிந்தவரை எந்திரங்களை பூஜை அறைகளில் வைத்து வழிபடுவதை தவிர்க்க வேண்டும். நிறைய தெய்வ படங்களையோ தெய்வ திருவுருவங்களையோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கும் குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்திக் கொள்வது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.